Hi friends, இது விவே கடமையில இருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து யூனிட் 8ல குரூப் 2 குரூப் 2 ஏக்குண்டான சிலபஸில் இந்த புக்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒன்வர்ட்ஸ் நான் சொல்கிறேன். இது வந்து 11th நியூ புக் எத்திக்ஸ் வால்யூம் 1. இது அது வந்து தமிழ் அறிவியலும் இந்திய பண்பாடும்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஃபஸ்ட் லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட புக் பேக் தான் ஃபஸ்ட் லெசன் பார்த்திங்கன்னா தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம். ஸோ இதோட புக் பேக் பார்க்கலாம். நான் இதோட லெசன்ஸ்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறித்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு புக் பேக் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் அப்படி கேட்டிருக்காங்க. இது வந்து டி கே சிதம்பரநாதனார். ரெண்டாவது கொஸ்டின், கீழ்காண்பனவற்றுள் பொருந்தாத இணையை கண்டறிய கொடுத்துருக்காங்க. ஸோ நிலம் மற்றும் சிறு பொழுது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பொருந்தாதுன்னு பார்த்தா பாலை ஏற்பாடு, இதுதான் வந்து பொருந்தாதது, மற்ற எல்லாமே கரெக்டானது. மூணாவது கொஸ்டின், கீழ்காண்பனவற்றில் சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சரியானது எதுன்னு கேட்டால் பாரி முல்லைக்கு தேர்த்து தந்தார், இதுதான் வந்து சரியானது, மற்றதெல்லாம் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. தொண்டி அப்படிங்கிறது வந்து திண்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக முசிறி அப்படிங்கிறது வந்து முசிறிஸ். அடுத்ததாக பொற்காடு அப்படிங்கிறது வந்து பகரி. அடுத்ததாக ஃபோர்த்து குமரி அப்படிங்கிறது வந்து கோமாரி, இதுதான் வந்து சரியானது. ஸோ பொறுத்துக இதுதான், அதுக்கு ஆன்சர் வந்து ஆங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்ததாக ஃபிஃப்த்து கொஸ்டின், பொது ஆண்டுக்கு முன் அதாவது 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஹிப்போக்ரட்டஸ். 6ஆவது கொஸ்டின், பண்பனப்படுவது பாடறிந்த ஒழுகுதல், இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து கலித்தொகை. 7ஆவது கொஸ்டின், பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடை குறிப்பை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று வந்து உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே, இது வந்து தொல்காப்பியம் கூறுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து நல்ல வழிமுறைகளை பின்பற்றி பண்பாட்டில் சிறந்து விளங்குபவர்களே உயர்ந்தவர்கள், இதுதான் வந்து காரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து கூற்று சரி, காரணமும் சரி. அடுத்ததாக 8ஆவது கொஸ்டின், 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை வந்து 5. 9ஆவது கொஸ்டின், பொன் செம்பு ஆகிய உலோகங்கள் மீது பொறிக்கப்படுகின்ற எழுத்துக்கள் வந்து பட்டயங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக 10ஆவது கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்காங்க. இதில் 2, 4 தான் சரியானது. புறத்தார் யாவருக்கும் புலப்படும் ஒழுக்கத்தை பற்றி கூறுவது புறத்திணை, இதுவும் பொருந்தா காதலை பெருந்திணை என்று கூறுவர். ஸோ இந்த 2 தான் வந்து சரியானது. அடுத்ததாக 11ஆவது கொஸ்டின், சோழர் கால கிராம ஆட்சி முறையை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு வந்து உத்திரமேரூர். சொல்லுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனில் வந்து இவ்வளோதான் ஒன்வேர்ட்ஸு. அடுத்ததாக வந்து செகண்ட் லெசனில் உள்ள ஒன்வேர்டை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.